பொங்கல் ராஜேந்திரா சில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பொங்கல் ராஜேந்திரா சில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் தேனில் கஞ்சா எண்ணெய் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என புதுவையில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த காவலர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் நாள்தோறும் கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டே வருகின்றனர். இந்நிலையில் தற்போது கஞ்சாவிலிருந்து எண்ணெய் பறித்து எடுத்து அதிலிருந்து சில துளிகளை ஒரு தாளில் கொட்டி அந்த தாளை பற்ற வைத்து அதன் மூலம் உருவாகும் புகையை சுவாசித்து போதையேற்றிக் கொள்கின்றனர். குறிப்பாக இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக கஞ்சா எண்ணெய் பயன்படுத்துவதாக புகார்கள் வந்தது. இதற்கிடையே இந்த கஞ்சா எண்ணெய் பார்ப்பதற்கு தேனை போன்றே இருப்பதால் தேனில் கஞ்சா எண்ணெய் கலப்படம் இருக்குமோ என்று பொதுமக்களுக்கு கடந்த சில நாட்களாக அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள், நுகர்வோர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் புதுச்சேரி உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன், மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மருத்துவ ஆய்வாளர்கள் கீர்த்தனா, ஜெனிஃபர் ஆகியோர் மேட்டுப்பாளையம், முத்திரப்பாளையம் மற்றும் குருமாம்பேட் பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். நாட்டு மருந்து கடை, மளிகை கடை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் சோதனை நடத்தி அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தேன் பாட்டில் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கூறுகையில், பரிசோதனை முடிவில் போதை சம்பந்தமான விஷயங்கள் தேனில் கலந்திருப்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கப்படும் என்று, இந்த சோதனை தொடர்ந்து புதுவை முழுவதும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Top quality service by global number one brand Samsung, only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry, number 104 அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.